Welcome to Achuma's Kitchen. In this video, we will make chicken kurma. This is rice and porotta chapati. It is very easy. I have 300 grams of chicken. First, we will make the சேத்தி அரைச்சுக்க போறோம். ரெண்டு கை அளவுக்கு துருவன தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், அடுத்து கசகசா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், 3 கிராம் 2 துண்டு பட்டை, அரை ஸ்பூனுக்கு சோம்பு. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துலாம். இப்போ இதல 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தறலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு குருமா குக்கர்ல தான் பண்ண போறேன். நீங்க panல கூட பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து சீக்கிரமா ரெடி ஆனதுக்காக நான் குக்கர்ல பண்றேன். ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சோம்பு பட்டை கிராம்பலா வந்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால வந்துட்டு இதுல வந்துட்டு ரொம்ப சின்னதா ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது மட்டும் போட்டுக்கலாம். இப்ப ஒரு பெரிய வெங்காயம் நீல நிலமா அரைஞ்சது அதே போட்டுக்கலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னா ஒரு 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பொடி பொடியா இருந்தது அதே சேர்த்து தக்காளி நல்லா மசியணும். லைட்டா உப்பு போட்டு தக்காளி மசிய வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இதில் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா சேர்க்கறதுக்கு முந்தையே வந்து சிக்கன் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு இந்த புளிப்பெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், அடுத்து மிளகாத்தூள் வந்து ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் போட்டிருக்கோம். அதனால நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். அது அவ்வளோ காரம் இருக்காது. அதனால 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். நீங்க நார்மல் மிளகாத்தூள்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ அடுத்தது மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது சிக்கன் மசால் தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசால் தூள் அதுவும் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு. அவ்வளவுதான் இந்த மசாலா சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ வந்துட்டு ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திடுறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா வந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம இப்பவே வந்து தேங்காய் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 3 நிமிஷம் வெயிங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்க இந்த மாதிரி கொதி வரும் பொழுது நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கீங்க தேங்காய் முந்திரி பருப்புல அந்த பேஸ்ட இதுல சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும் பொரோட்டா சப்பாத்திக்கெல்லாம். சேர்த்திட்டு நான் கூடயே பாத்தீங்கன்னா ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். உப்பு வந்து இப்ப சரி பார்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு பத்திரினா போட்டுக்கோங்க. நான் வந்து தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தேன். இப்ப வந்து குழம்புக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம குக்கர் அடைச்சு வச்சிருவோம். பாருங்க இப்ப க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப சிக்கன் அப்படிங்கனாலும் ரொம்ப நிறைய விசில் விட முடியாது. இப்ப 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இங்க நல்லா ஆவியெல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் குருமா தயாராயிடுச்சு. லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுருவோம். பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்க கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.